வணக்கம். இப்போ நம்ம ஸ்டொகாஸ்டிக் ஆசிலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டொகாஸ்டிக் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1950 ஜார்ஜ் லேன் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ இந்த ஸ்டொகாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஃபேமஸானது. நிறைய பேர் வந்து இதை டே ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த ஸ்டொகாஸ்டிக் வந்து எப்படின்னா, எல்லா ஸ்டாக்குக்கும் வந்து செட் ஆகாது. லைக் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் நல்ல வால்டைலான ஸ்டாக்கானும் சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது வால்டைல்னால் நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகணும் டெய்லி வந்து. அதாவது நல்லா மூவ் ஆகிற ஸ்டாக்கில் தான் வந்து நம்மளால் வந்து நல்லா என்ட்ராகி ப்ராஃபிட் எடுத்து எக்ஸிட் ஆக முடியும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா வால்டைலான ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நீங்கள் இன்ட்ராடே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணல, இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் வைக்கல நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து கொடுத்துரும். அதே மாதிரி நான் 5 மினிட்ஸுங்கல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லெவல்கிட்ட கொடுக்கும். அதனால் நான் வந்து 5 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்கவுங்க ப்ரிஃபரபிள்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டொகாஸ்டிக் வந்து ஸ்டடீஸில் போயிட்டு நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் போயிருங்க. இதான் ஸ்டொகாஸ்டிக்கு. அசலல் கொடுத்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அப்பியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டொகாஸ்டிக் வந்து எப்படி வந்திருக்குன்னா, ஒரு பிளாக் லைன் அடுத்து ஒரு ரெட் லைன், இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா, அது மேலே வரையில், அதாவது ரெட் லைனுக்கு கிராஸ் ஓவர் ஆகி மேலே வரையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். அதே இப்போ இந்த ரெட் லைன் கிராஸ் ஓவர் ஆகி வரது வரை கீழே வரையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இது வந்து பிளாக் லைன் மேலே வரையில் பை பண்ணணும் கிராஸ் ஓவர் ஆகையில், ரெட் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகையில் நம்ம வந்து செல் பண்ணணும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20-80 ரெண்டு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 20-80 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 20ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு கீழே இருக்க எல்லாமே ஓவர் பாட் ஜோன். அதாவது இது கீழே வந்துச்சுனாலே மார்க்கெட் அடுத்து இன்னும் கீழே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே இப்போ இந்த 18 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓவர் சோல்டு ஜோன். இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் போனாலே இது வந்து ஓவர் சோல்ட் ஜோன். அதாவது ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் சோல்டு ஜோனை தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து மேலே போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். லைக் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூட பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஓவர் பாட் ஜோனை வந்து டச் ஆகிருக்கு. இந்த இடத்துல டச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதால் ரொம்ப கீழே போக முடியல. ஏன்னா எங்களுக்குள்ளக்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமாக இதை பிரேக் ஆக முடியாமல் அது அப்படியே கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிட்டு மேலேறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓவர் பாட் ஜோன், ஓவர் சோல்ட் ஜோன், இது ரெண்டும் வந்து இருக்குது. அடுத்து இப்போ இதை பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இதை எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இந்த ரெட் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகையில் நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கனுக்குள்ளே தான் வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து செல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இங்கே செல் பண்ணிக்கிங்கனே கூட வச்சுக்குவோம். இந்த செல்லிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 25,645, 25,645 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கீங்கனே வச்சுக்குவோம். அடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன் வந்திருக்குன்னா 25,550, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. உங்களால் வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் வந்து 40. ஸோ 100 பாயிண்ட்ன்றப்ப நம்மளால் 4000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும் ஒரு லாட்டுக்கே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேலேயே ட்ரேட் பண்ணி நம்மளால் வந்து டெய்லி வந்து 3-4000 வந்து அசால்ட்டாக வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியிலான ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ பையிங் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே தான் வந்து பிளாக் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. இது கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் இங்கனுக்குள்ளே தான் வந்து என்ட்ரி ஆகிருப்பீங்க. உங்களுடைய என்ட்ரி வந்து இங்கே தான் இருக்கும்.
இப்போ இங்கே என்ட்ரி இங்கே ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், 25,595 வந்து ஆயிருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,700 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து உங்களால் வந்து அசால்ட்டாக வந்து 4,000 வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த கிராஸ் ஓவர் ஆகையில் செல் பண்ணணும், இங்கே கிராஸ் ஓவர் ஆகையில் பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து இன்னொரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிராஸ் ஓவர் ஆன இடத்துல இன்னொக்குள்ளே வந்து செல் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்குவோம். ஏன் இங்கே கூட எடுத்துக்கலாம், 25,650 வச்சுக்குவோம். அப்போ மணி வந்து 2 மணி, 2 மணி இருக்கும்போது இங்கனுக்குள்ளே கிராஸ் ஓவர் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். 25,649 இந்த இடத்துல இருந்து எவ்வளோ கீழே வந்திருக்குன்னா 589, 60 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து அந்த 1 ஹவரில் வந்து அதால் வந்து வர முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களால் வந்து நீங்கள் இந்த ஸ்டொகாஸ்டிக்கை ஃபாலோ பண்ணல நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இது நீங்கள் வந்து எப்படின்னா நல்ல வால்டைலான ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா செம வால்டைலாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஈவன் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி பை என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ராயிருக்கீங்கன்னே கூட வச்சுக்குவோம், 10,550 கிட்டே வந்து என்ட்ராயிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் அங்கே என்ட்ராயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா 601 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ உங்களால் வந்து 50 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்டுன்றப்பே வந்து நிறையவே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா அதோட ஒரு லார்ஜ் சைஸ் வந்து 75. ஸோ அதனால் அவங்க வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ்லேயே வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது மட்டும் வேறு இல்லாமல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வால்டைல் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் செம வால்டைல் இருந்துச்சு அன்றைக்கி நிஃப்டி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஆயிருப்பீங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ என்ட்ரி வந்து 10,425 ஆயிருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 530 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 100 பாயிண்ட்டை தாண்டியே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் அன்றைக்கி நிஃப்டியில் பண்ணையில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் சோல் ஜோனை பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நேரம் வந்து இருந்திருக்கு. அது ரொம்ப நேரம் இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு என்ட்ரி செல்லுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த செல் என்ட்ரியும் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருப்பீங்கன்னு வச்சுக்குவோம். 10,472 அந்த மாதிரி வந்து என்ட்ரி ஆகிருப்பீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ 10,472 வந்து நீங்கள் வந்து நிஃப்டி வந்து செல்லிங் போயிருப்பீங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,441 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 30 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு ரிவர்ஸ் ட்ரேட்லேயும் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் அன்றைக்கி வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஓவர் சோல்டு ஜோனை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ரெட் வரையில் நம்ம வந்து செல்லாகி கீழே போயிடணும். செல் பண்ணிட்டு கீழே வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். அதே இப்போ இங்கே வந்து ஓவர் பாட் ஜோன் வந்து இந்த 20, இதுக்கு மேலே வரையில் வந்து டச் ஆனி மேலே வரையில் நம்ம வந்து பை பண்ணி வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி தான் வந்து இன்னொன்று வந்துருக்கு, அது வந்து ஸ்டொகாஸ்டிக் மொமெண்டம் சொல்லி சொல்லுவாங்க, அதையும் சொல்லிடுறேன். இது ஸ்டொகாஸ்டிக் மொமெண்டமு. இது ஒன்றும் இல்லை, மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வச்சுக்கிட்டு மித்தபடி பீரியட் 10, ஸ்மூத்திங் பீரியட், டபுள் ஸ்மூத்திங் பீரியட்லாம் 3-3 வச்சுட்டு இதில் ஓவர் பாட் ஜோன் பார்த்தீங்கன்னா 40 வச்சுக்கிறாங்க. ஓவர் சோல் ஜோன் வந்து -40 வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி இந்த மொமெண்டம் வந்து இந்த ஸ்டொகாஸ்டிக் மொமெண்டம் வந்து யூஸ் ஆகுது. இது நீங்கள் யூஸ் பண்ண இல்லை உங்களுக்கு என்ட்ரி வந்து குயிக்காக கொடுத்துரும். அந்த மாதிரி என்ட்ரி குயிக்காக கொடுக்குறதுனால என்ன ஆக முடியும்னா உங்களால் வந்து டக்குன்னு வந்து என்ட்ரி ஆக முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காக என்ட்ரி கிடச்சிருந்தா நீங்கள் சீக்கிரமாக என்ட்ராகி ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாமே நினைப்பீங்க. லைக் இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இந்த கேண்டில்லே வந்து கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 10,579 தான் இருக்குது. நீங்கள் இங்கேயே செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 532 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ உங்களால் நான் ப்ராஃபிட் வந்து ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க முடியும். அதே நீங்கள் வெறும் ஸ்டொகாஸ்டிக் யூஸ் பண்ணல உங்களுக்கு வந்து 10,569 ஒரு 10 பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 10 பாயிண்ட்டையும் விடாமல் பிடிக்கணும், இல்லை என்ட்ரி வந்து எனக்கு கொஞ்சம் குயிக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
இந்த ஸ்டொக்காஸ்டிக் மொமெண்டம் யூஸ் பண்ணலாம். இது வந்து அதே ஸ்டொக்காஸ்டிக் தான் ஃபாலோ பண்ணுது, ஆனால் மெத்தட் வந்து சேம்னாலும் இதில் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வால்யூம் பேஸ் பண்ணி வந்து ஸ்டொக்காஸ்டிக் வந்து மூவ் ஆகுது. ஸ்டொக்காஸ்டிக் பார்த்திங்கன்னா ப்ரைஸு இல்லாட்டி ஸ்பீடு இதை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓவர் பாட் ஜோன் ஓவர் சோல் ஜோன்லாம் வந்து டச் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணல முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது, ஸ்டாக் நல்லா வால்டேலான ஸ்டாக்காக இருக்கணும், அதாவது டெய்லி நல்லா மூவ் ஆகிற ஸ்டாக்காக இருக்கணும். எதுக்குன்னா இன்ட்ராடேக்கு சொல்கிறேன், ஏன்னா இன்ட்ராடேக்கு நல்லா மூவ் ஆகிற ஸ்டாக்காக இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ எப்போயும் வால்டேலான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமிட்ஸ் வந்து ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நீங்கள் பிஃபோர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து எந்த இது வந்து பெர்ஃபெக்டாக செட் ஆகுதுன்னு ஒரு தடவை நீங்களே சும்மா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டைமிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டைமிங்கும் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இந்த 5 மினிட் 10 மினிட்டே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதில் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ராடேயில் வந்து 5 மினிட் வைக்கல நிறையா என்ட்ரி வந்து கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து 5 மினிட் வந்து சொல்கிறது, அப்போ தான் வந்து உங்களால் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வந்து எடுக்க முடியும், இல்லாட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும் மார்க்கெட்டில். ஸோ அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் வந்து எடுக்கிறோம். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.